கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. திருவருகை காலம் மூன்றாவது வாரம் திங்கள் கிழமை. இன்று நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய இந்த பகுதியிலே இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நீர் எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர் என்ற ஒரு கேள்வியோடு இந்த பகுதி ஆரம்பமாகிறது. இயேசுவின் அதிகாரத்தை பற்றிய கேள்வி, இதை பற்றி தான் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதிகாரம் என்று சொன்னால் ஒரு நல்ல தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும். நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் காட்டுகிற அதிகாரம் இப்படித்தான் இருக்கிறது. அது உண்மையிலேயே இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் திரைப்படங்கள் இப்படித்தான் நமக்கு காட்டுகிறது. அதிகாரம் படைத்தவர் என்று சொன்னால் ஒருவர் தலைவர் போல இருப்பார், அவரை சுற்றி நிறைய பணியாளர்கள் இருப்பார்கள். எடு என்றால் எடுக்க வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும், வெட்டு என்றால் வெட்ட வேண்டும், ஓடு என்றால் ஓட வேண்டும். அவன் சொல்வதுதான் தாரக மந்திரம், அவன் செய்வதுதான் சரி. அதிகார குவியல் அங்கே இருப்பதை திரைப்படங்கள் வழியாக நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவன் என்பவன் இப்படித்தான் இருப்பானோ என்பது போல நாம் பார்க்கிறோம். பணியாளர்களோடு சூழ்ந்து சேர்ந்து அவன்தான் எல்லாம் என்ற ஒரு நிலையிலே அதிகாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிற அதிகாரம் என்பது என்ன, உண்மையான அதிகாரம் என்பது எது என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. உண்மையான அதிகாரம் என்று சொன்னால் அது பிறரை தான் வைத்திருக்கிற அதிகாரத்தோடு அவனை வளர்க்கிற செயலாக இருக்க வேண்டும். எம்பவரிங் பீப்புள் என்று சொல்வார்கள். தான் எவ்வளவு அதிகாரத்தை அனுபவிக்கிறேனோ அதே அதிகாரத்தோடு மற்ற ஒருவனை உருவாக்குவது, எம்பவரிங், பிறரை உருவாக்குகிற நிலை, அதுதான் உண்மையான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு தலைவனுடைய ஒரு சிறந்த கடமையாகும். அதை இயேசு செய்தார். இயேசுவினிடத்திலே அதிகார குவியல் இல்லை. எல்லோரும் அவரை சுற்றி ஓடவில்லை, எழுந்தால் எழுங்கள், அமர்ந்தால் அமருங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. மாறாக பிறரை உருவாக்கினார், தலைமை பண்பை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்காக அனுப்புகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் செல்லுங்கள், ஊரெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், பேய்களை ஓட்டுங்கள், பிணியாளர்களை குணமாக்குங்கள், நலிந்தோருக்கு உதவி செய்யுங்கள் என்று. ஒரு இடத்துல கூட இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க ஏன் போய் அதை செய்யறீங்க, உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நான் தான் இந்த உலகத்திற்கு இந்த பணியெல்லாம் செய்ய வந்தேன், உங்களுக்கு என்ன வேலை, இதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, அவர் கேட்கவே இல்லை. மாறாக சீடர்களை உருவாக்கினார். ஹி எம்பவர் த டிசைபிள்ஸ், அவர்களை உருவாக்கினார். அதே அதிகாரத்தோடு, தான் வைத்திருந்த அதிகாரத்தோடு அவர்களை உருவாக்கினார். சீடர்கள் பல இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். ஒரு சில இடங்களிலே தோல்விகளை சந்தித்த பொழுது கூட அவர்களிடத்திலே வந்து அவர்கள் விளக்கம் கேட்டார்கள். இயேசு விளக்கத்தை சொல்லி அவர்களை இன்னும் உருப்படுத்தினார், இன்னும் அவர்களுக்கு வலு கொடுத்தார். அதுதான் உண்மையான அதிகாரம். அதிகாரம் என்பது எல்லாவற்றையும் தன்குள்ளே வைத்துக் கொண்டு பிறரை முடக்கி வைப்பது அல்ல, மாறாக பிறரையும் உருவாக்குவது. அந்த அதிகாரத்தை தான் இயேசு கொண்டிருந்தார், சீடர்களை உருவாக்கினார். நாமும் அந்த அதிகாரத்தோடு பிறரையும் உருவாக்க சிறப்பாக நாம் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் அவர் இன்று நமக்கு தருகிறார். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய எண்ணங்களிலே இந்த அதிகாரம் என்பது எப்படி இருக்கிறது. கணவன் சொல்கிறான், நான் சொல்வதுதான் சரி என்று. மனைவி சொல்கிறாள், நானும் சொல்வது சரிதான் என்று. இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். குடும்பங்களிலே பிரச்சனை, நீயா நானா என்ற சிந்தனை. பணிபுரிகிற இடங்களிலே, சமுதாயங்களிலே யார் சொல்வது சரி, நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் சொல்வதா நீ சொல்வதா, இதுதான் இன்று அதிகார போகமாக அதிகார போதையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன், இந்த அதிகாரத்தை பற்றி, பவர் அப்படின்ற ஒரு டாபிக்கை பற்றி பேசிட்டு இருக்கப்ப சொன்னாரு, மிக அழகான வார்த்தை, நாமும் பல இடங்களிலே கேட்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். எப்பொழுது ஒருவன் நான் நினைப்பதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட அறிவாளி எவனும் இல்லை, நான் தான் என்ற ஒரு ஈகோ, நான் தான் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துவிட்டதோ,
ஒளிந்து விட்டது அவனுடைய கதை அவனுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று சொன்னார் அதுதான் உண்மையும் கூட இயேசுவினிடத்தில் நான் தான் என்ற அகந்த இல்லை இயேசுவினிடத்தில் நான் தான் இந்த உலகிற்கு வந்தேன் நான் தான் எதையும் செய்ய வேண்டும் என்ற அகங்காரம் அவரிடத்தில் இல்லை நான் தான் உங்கள் தலைவன் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற சிந்தனை அவரிடத்தில் இல்லை மாறாக என்னை போல என் அதிகாரத்தோடு உங்களையும் உருவாக்குகிறேன் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது பேதுருவை பார்த்து சொன்னார் உன் பெயர் பாறை இதன் மேல் நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார் இயேசு ஒரு நாளும் கூட நான் தான் இந்த திருச்சபைக்காக வந்த நான் தான் அந்த திருச்சபை என் மேலதான் கட்டணும் நீங்களாம் சும்மா பக்கத்தில் இருக்கிற பணியாளர்கள் தான் என்று சொல்லவில்லை தன்னோடு இருந்தவர்களைத்தான் அவர் உருவாக்கினார் அவர்களுக்குத்தான் கற்றுக் கொடுத்தார் தேவைப்பட்டால் விளக்கங்களையும் அவர் கொடுத்து அவர்களை உருவாக்கினார் இத்தகைய ஒரு தலைமை பண்பு அதிகாரம் தான் நமக்கு தேவை சிந்தித்து பார்ப்போம் நாம் எத்தகைய மனநிலையில இருக்கிறோம் அதிகாரம் என்று சொன்னால் நான் தான் என்ற ஒரு மமதையிலே வாழுகிற மனிதர்களா அல்லது பிறரை உருவாக்கி அதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிற தலைமை பண்பு கொண்ட மனிதர்களா சிந்திப்போம் எல்லாரும் ஒரு வகையிலே தலைவர்கள் தான் அந்த தலைமை பண்பை எத்தகைய அதிகாரத்தோடு பயன்படுத்தி பிறரை உருவாக்குகிறோம் சிந்தித்தவர்களாக இறைவனின் அருளை வேண்டுவோம் புனித அந்தோணியாரும் நல்ல தலைமை பண்பை நமக்கு தந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக